السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين هم لأماناتهم وأهدهم راعون، صدق الله العلي العظيم. النهل بك تلمي رانجنكم رامن دونة بني بالر شهودر عمر إدريس أورخليه வாமி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஷேக் ரிதுவான் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதிலும் அழகுபடுத்துவதிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாமி நிறுவனத்தின் அன்பு சகோதரர்களே, வாமி நிறுவனத்தின் மூலமாக கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில்களின் பொறுப்புதாரர்களே, நம்பிக்கைக்குரியவர்களே, ஊடகவியலாளர்களே, மேலும் நிலத்தில் உதவிக்காக வேண்டியிருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களே, அனைவரையும் விழித்தவனாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று சொல்லி, எந்த பொறுப்பை உணர்ந்து எந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ, இந்த இடத்தில் பேசப்படக்கூடிய வழங்கப்படக்கூடிய நசிஹத்துகளையும் அறிவுரைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் வேண்டும், இவைகளை எங்களுடைய பிரதேசங்களில் அமுல்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையுடன், ஒரு அஸ்முடன், ஒரு நீயத்துடன் இதை கேட்போம் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக அமலுக்குரிய தௌஃபீக்கை நமக்கு நிச்சயமாக தந்தருள்வான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகளே, நாம் ஆரம்பமாக ஒரு சில விடயங்களை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு உலகத்திலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் மிகவும் அழகாக சொல்லித்தரக்கூடிய ஒரு தலையங்கன் தான் நாற்று பற்றுடையவனாக வாழ வேண்டும். ஹுப்புல் வத்தன், அதாவது நாற்றின் மீது பற்று கொண்டவனாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஒரு சுன்னாவை, ஒரு நடைமுறையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக உலகத்திலே முஸ்லீம்களுடைய வரலாற்று பின்னர்களை படித்து பார்க்கும் பொழுது, உலகத்தில் காலனித்துவ ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு உலகத்தில் குளோபலைசேஷன், அதாவது உலகமயப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பல நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், முஸ்லீம் உலகத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்புகள், இதன் காரணமாக முஸ்லீம்கள் சின்னா பின்னமாகி பல நாடுகளில் போய் அகதிகளாகவும் பல நாடுகளில் போய் ரிஃப்யூஜிகளாகவும் வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவானது. இவைகள் அனைத்தும் ஆரம்பத்தில் சில மனக்கசப்புகளாக இருந்தாலும், ஆரம்பத்தில் சுமந்து கொள்வது, அதை பொறுத்துக் கொள்வது பெரிய ஒரு பாரமான விடயமாக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சுன்னாவாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் சில விடயங்கள் கசப்பாகவும், ஆரம்பத்தில் சில விடயங்கள் சுமந்து கொள்வது பெரிய ஒரு பாரமாகவும் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹைரானதாக, சிறந்ததாக, செழிப்பானதாக ஆக்கி வைப்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை முஸ்லீம்களுக்கு இருந்தது,
வடக்கிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் கிழக்கிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான நிம்மதியற்ற நிலைமை. இதனுடைய விளைவின் காரணமாக இவர்கள் பிற நாடுகளிலே போய், மேற்கத்திய நாடுகளிலே, வட அமெரிக்காவிலே போய் குடியேற வேண்டிய, வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் எல்லாம் இவர்களை வரவேற்றது, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு அபயம் அளிக்கிறோம், பாதுகாப்பு தருகிறோம், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறோம் என்று சொல்லி அவர்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டார்கள். அந்த உள்வாங்கினத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? யாழ்ப்பாணத்திலிருந்து போனவர்களும், மன்னாரிலிருந்து போனவர்களும், கிழக்கிலிருந்து போனவர்களும், யுத்தம் என்ற பெயரை சொல்லி கொழும்பிலிருந்து போனவர்கள் எல்லாம் போய் அங்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர்களாக, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை காரணமாக ஆக்கினான் என்று சொன்னால், இலங்கை நாட்டிலிருந்து போய் குடியேறியவர்கள் மட்டுமல்ல, உலகத்திலிருந்து முஸ்லீம்களாக போய் மேற்கத்திய உலகத்திலே குடியேறின மக்கள் கட்டியிருக்கக்கூடிய, கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய, நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமாகத்தான் இருந்தது. இவர்கள் போய் என்ன செய்வார்கள் என்று சொல்லி வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் கூட பிரான்ஸ்ல யாழ்ப்பாணத்தை சார்ந்த முஸ்லீம்கள் ஒரு பள்ளியை வாங்கி அவங்க வக்ஃப் செய்ய போறாங்க. சுருக்கமாக சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் சில நிகழ்வுகள் கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவுகளை எல்லாம் ஹைரானதாக, நலவானதாக, சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கூட இதை இப்படி சொல்லி காட்டுகிறான், லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைரும் லக்கும். நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள், உங்களுக்கு அதை நீங்க நெகட்டிவாக பார்க்க வேண்டாம், ஷர்ராக பார்க்க வேண்டாம், கெடுதியாக பார்க்க வேண்டாம். அதனுள்ளே பல வகையான ஹைர்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், பல வகையான ஹைர்களை அல்லாஹ் அதற்கு உள் வாங்கி இருக்கிறான். ஆனால் அவைகளை இப்பொழுது விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவை, ஆற்றலை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. இது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் பல பகுதிகளில், பல இடங்களில் முஸ்லீம்களாகிய நாங்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு 60-70 இடைப்பட்ட நாடாக இருந்தாலும், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இலங்கை நாட்டில் நாங்கள் சுமார் 1300 வருடங்களாக சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் கூட எண்ணிக்கையில் தான் நாங்கள் சிறுபான்மை, நம்பர்ல, அதாவது நம்பர்ஸ்ல தான் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். 8% அல்லது 10% அல்லது புதிய கணக்கெடுப்பு பிரகாரம் வேற சில எண்ணிக்கைகளை சொன்னாலும் கூட நாங்கள் எண்ணிக்கையில் தான் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம். ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டு, இந்த நாட்டினுடைய அரசாங்கம், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு விட்டு போன சொத்துக்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்றால், எங்களுக்கு என்று சொல்லி அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் உம்மா, முஸ்லீம் சமூகம் ஒரு தனிப்பட்ட கலாச்சாரத்தை, தனிப்பட்ட கோட்பாட்டின் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு சமூகம் என்பதை அரசாங்கம் உணர்ந்து காலனித்துவ ஆட்சியினுடைய காலத்திலேயே முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி தனிய ஒரு சட்ட யாப்பும், முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு வக்ஃப் சட்டம் என்று சொல்லியொன்றும், முஸ்லீம்களுடைய ஹஜ்ஜுக்கு என்று சொல்லியும், முஸ்லீம்களுடைய பாடசாலை என்று சொல்லியும், எந்த அளவுக்கு என்று சொன்னா நான் மிகைப்படுத்தி பேச இல்லை. உதாரணமாக சொல்ல போனால், அரபு உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் அவர்களுடைய நாடுகளிலே கிடைக்கவில்லையோ அதை விடவும் ஒரு மடங்கு மேலாக சொல்லலாம் எங்களுக்கு இந்த நாட்டில் கிடைத்திருக்கிறது. நான் ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லுகிறேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நானும் அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய தலைவர் நலி முஃப்தி அவர்களும் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பங்கெடுத்தோம். அதாவது உலக இஸ்லாமிக் தகாஃபுல், அதாவது உலக இஸ்லாமிய இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு மாநாடு பஹ்ரைன்ல நடக்குது. இந்த பஹ்ரைனுடைய கான்ஃபரன்ஸுக்கு பிறகு 2 நாள் ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு செமினார் உண்டு. அந்த செமினார்ல நாங்கள் பங்கெடுக்கணும், அதை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு சுமார் 24 நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த செமினார்ல பங்கெடுத்தோம். பங்கெடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த கோஷம் நடத்தினவர் 2 நாளும் உலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர் ஷேக் அப்துல் சத்தார் அபு குத்தா தான் இந்த கோஷம் நடத்தினார். அவர் இந்த கோஷம் நடத்துறதுக்கு முன்னால் ஒரு அறிமுகம் செய்தார், ஒவ்வொரு நாட்டை பற்றியும் விசாரித்தார், தாருஃப் அறிமுகப்படுத்திக் கொண்டார், நான் யாரு, நீங்க யார் என்பதாக. يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا اتركت ارمهم நீங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி கேட்டுவிட்டு, உங்களுடைய ஊர்ல இஸ்லாமிய காப்புறுதி,
அல்லது இஸ்லாமிய வங்கித்துறை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்பதாக உபத்திரத்தில் கேட்டார். அப்ப கடைசியாகத்தான் இலங்கையை சார்ந்த இலங்கை எங்களை பத்தி கேட்கிறார். கடைசியாக கிட்டத்தட்ட 24வது நம்பர் 4, அதுல ஜோர்தான், அதுல மிசர், அதுல சூடான், அதுல சோமாலியா, அதுல போனால் ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியனுடைய சில நாடுகள், இப்படி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு போட்டு எங்கள்கிட்ட கேட்டார். எங்கள்கிட்ட கேட்டால் நாங்க மிகவும் அழகாக சொன்ன ஒரு விஷயத்தை, நாங்கள் சிறுபான்மை நாடாக இருந்தாலும் இந்த நாட்டில் சட்ட ரீதியாக, அதாவது சட்ட ரீதியாக பாராளுமன்ற சட்டத்திலேயே எங்களுக்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டில் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலும் இஸ்லாமிய காப்புறுதி திட்டமும் காப்புறுதி நடைமுறையும் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஷேக் அப்துல் சத்தார் அபு குத்தா அவர்கள் அங்கிருந்த மத்த அரபு நாட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு நசீகத்து செய்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் போயிட்டு வாழ பாருங்க சொல்லுங்க. சட்ட ரீதியாக அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. சட்ட ரீதியாக ஏதோ செய்து கொண்டு போறாங்க, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த நாட்டில் எல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எதுக்குமே கிடைக்கவில்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது. நான் சும்மா கதைத்துக் கொள்வோம், ஒரு பயான் அல்ல, அல்லது ஒரு பேச்சும் அல்ல, ஒரு கதையாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு நீங்க எடுத்து பார்ப்போம், கொழும்புக்கு நடந்து முடிந்த எலெக்ஷன், அதாவது முஸ்லீம்கள் தான் இந்த கொழும்பினுடைய தலைவரை கூட நியமித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் இந்த கொழும்பில் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது இன்றைக்கு நேற்று முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக இங்க வாழ இல்லை. காலனித்துவ ஆட்சி இந்த பூமிக்கு மேல நடைபெறக்கூடிய கட்டத்திலிருந்து நாங்கள் இங்க பெரும்பான்மை சமூகமாகத்தான் வாழுகிறோம் கொழும்புல. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவேன். உதாரணமாக பார்த்தால் கொழும்பு உள்ளுக்கு, இந்த கொழும்பு முன்சிபல் சொல்லக்கூடியது, கலனி பாலம், இங்கே போனால் தெகிவள பாலம், இது ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு ஏரியா தான் நாங்கள் சொல்லுவோம் கொழும்பு என்பதாகும். இந்த கொழும்புள்ளுக்கு மட்டும் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்ட மையவாடிகள், எத்தனை மையவாடு இருக்குது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி மட்டும்? இது இன்றைக்கு திருமானதல்ல, மாற்று மதத்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், சகோதரர்கள், இந்த மூணு மதத்தவர்களுக்குமாக சேர்த்து அதில் ஒரு பகுதி எங்களுக்கும் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட மையவாடுதான் கணத்த. இந்த கணத்தையில எங்களுக்கும் இருக்கிற ஒரு பகுதி, ஆனால் நாங்க யாரும் அங்கு அடக்கம் செய்ய போறது இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த ஒதுக்கப்பட்ட பகுதி அப்படியே இருக்கிறது. இது போக இந்த கொழும்புக்கு நாலு மையவாடு இருக்கிறது எங்களுக்கு. நாங்க யோசிக்கணும், இது எப்படி எங்களுக்கு கிடைச்சிச்சு? இது சும்மா காலனித்துவ ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்க முஸ்லீம்கள் நீங்க வச்சுக்கோங்க கொடுத்தாங்களா இல்ல? இதுக்கென்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள், உமனாக்கள், நிர்வாகிகள், உங்களை போன்ற புத்திஜீவிகள் குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குரல் கொடுத்து இல்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு நிலை அவங்க ஆராய்ச்சி செய்தில்லை என்றிருந்தால், இன்றைக்கு கொழும்புல மௌத்தாக கூடிய ஒரு ஜனாசாவை நாங்க எங்க கொண்டு போய் அடக்கி இருப்போமோ, அடக்க வேண்டி இருக்குமோ என்பது எங்களால ஜீரணிக்க முடியாது. இந்த நாட்டை பொறுத்தவரையில எங்களுக்கு அனைத்தையுமே தந்திருக்கிறது. இங்க இருக்கிறாங்க பல நாடுகளுடைய சம்பந்தப்பட்டவங்க, வாமி நிறுவனம் என்றது பல நாடுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம், அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்க்கணும். ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய பாடசாலைகள் மூடப்படுகிறது. ரமலானுடைய காலத்தில் இலங்கையில முஸ்லீம் பாடசாலைகள் மூடப்படுகிறது. சார், நான் கேட்கிறேன், இது சலுகையாக இருக்கோ, இது நல்லதா கெட்டதா, அதனுடைய அது பாசிட்டிவா நெகட்டிவான்றத பத்தி நான் பேச வர இல்லை. எங்களுக்கு ஒரு சலுகையாக தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கக்கூடிய 750 பாடசாலைகளையும் ரமலானுக்கு விடுமுறை கொடுத்து விடுறாங்க. நான் கேட்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டில், முஸ்லீம் நாடாக இருக்கலாம், எந்த நாட்டில் ரமலானுக்கு ஸ்கூல் போடப்படுது? எங்கேயும் இல்லை. பாகிஸ்தான்லயும் இல்ல, சவுதியிலும் இல்ல, எந்த உலகத்திலும் இல்ல. இந்த நாட்டை பொறுத்த வரையில எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு எங்களுக்கு அனைத்தையுமே செஞ்சு வச்சுட்டு போனாங்க. ஒரு முஸ்லிம் தொப்பி போடுறது கூடுமா கூடாதா, சுண்ணத்தா சுண்ணத்தில் நான் பேச வர இல்லை, ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க குறுக்கு தொப்பி போட்டு எனக்கு பாராளுமன்றம் அல்ல, எனக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுக்கு முன்னாலேயும் நிக்கலாம் என்றத்தையும் சட்டத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இந்த நாட்டில் அனைத்தையுமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த காலத்து இந்த நாட்டில்
முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்க எண்ணிக்கையில சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் உரிமை போராட்டத்தில் உரிமைகளுடைய விடயத்தில் எங்களுக்கு அல்லாஹ் அனைத்து உரிமைகளையும் தந்திருக்கிறான். அனைத்து உரிமைகளையும் அல்லாஹ் இந்த நாட்டுகளுக்கு தந்திருக்கிறான். இதை நாங்க முதலாவது விளங்கி வச்சுக்கொண்டு இப்ப நாங்க ஒரு கேள்வி எழுப்போம் எங்களுக்குள்ள. நான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறான், எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இதெல்லாம் வச்சுட்டு பேச்சிருக்கிறாங்க, நாங்க எதை வச்சுட்டு போக போறோம், நாங்க இந்த சமூகத்துக்கு எதை வச்சுட்டு போக போறோம், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் பரம்பரையை கேட்க போறாங்க, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்க அப்ப மாறலாம் எங்களுக்கு இதை வச்சுட்டு போனாங்க, எங்கட வாப்பா எதை வச்சுட்டு போனாரு, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த நாட்டில் அரபு உலகத்திலிருந்து இந்த நாட்டுக்கு பள்ளி கட்ட வந்ததெல்லாம் எழுபதுகளுக்கு பிறகுதான், அவருடைய அவருடைய நாட்டில் ஏற்பட்ட பெட்ரோல் வளர்ச்சிக்கு பிறகுதான். சம்பாங்கோட்டை பள்ளி கட்டினாங்க, புத்தளத்தில் பள்ளி கட்டி இருக்கிறாங்க, அங்கல போன யாழ்ப்பாணத்தில் பள்ளி கட்டி இருக்கிறாங்க, அங்கல போன அக்குர்நில பெரிய ஒரு ஒரு சரத்திலம் படைத்த பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி கட்டப்பட்டுச்சு? அரபுலகத்திலிருந்து யாரும் வரையில், அரபுலகத்திலிருந்து இந்த நாட்டுக்கு பள்ளி கட்டணும் என்று படையெடுப்பு வந்திருக்கிறது. இது சுமாராக சொல்லப்போனால் அங்க ஏற்பட்ட பெட்ரோல் ஆயில் பூமிங்க்கு பிறகுதான், அதான் எழுபதுகளுக்கு பிறகு. எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தூர சிந்தனையோட வாழ்ந்து ஒரு நிறு ஒரு ஒரு இஸ்லாமிய உம்மாவை கட்டி எழுப்பி விட்டு போனார். நான் பரிகாசமாக சொல்ல இல்லை, நான் யதார்த்தமாக சொல்லுகிறேன். பள்ளிய மட்டும் கட்ட இல்ல, அவங்க இந்த பள்ளிகள்ல சகன் பிடிக்க கூடாது, இந்த பள்ளிகள்ல சகன் பிடிக்க கூடாது. அதுக்கு என்ன செஞ்சார்கள், கடைகளை வக்ஃப் செஞ்சார்கள், பள்ளியில வசூல் நடக்கக்கூடாது, பள்ளி சுயமாக இயங்க வேண்டும், பள்ளிக்கென்று சொல்லி நிலையான வருமானம் இருக்க வேண்டும், பள்ளிக்கென்று சொல்லி நிலையான சொத்து இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி, பள்ளிக்கு சொத்து எதுக்கு, அதுல அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தின் ஊடாக பள்ளி நிர்வகிக்கப்பட வேண்டும், பள்ளி நடக்க வேண்டும். நான் ஒரு கொழும்புல ஒரு இடத்துக்கு போயிருக்கக்குள்ள எனக்கு சொன்னாங்க, ஹதரத் கொஞ்சம் இதை பத்தி பேசுங்களேன், பள்ளிக்கு சந்தா கொடுக்கறத பத்தி. நான் சந்தா கொடுக்கறத பத்தி பேச இல்லை, நான் சொன்ன நீங்க பள்ளிக்கின்று இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய கூலிய சரியா கொடுத்துடுங்கோ, இலங்கையுடைய எல்லா பள்ளியும் சும்மா இயங்கும், சும்மா இயங்கும். இந்த உலகத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய முழும் அநியாயத்தில் ஒன்றுதான், இந்த பொது சொத்தை எடுத்துக்கொண்டு பழைய ரெண்ட் ஓடக்கூடியவங்க, பொது சொத்தை எடுத்துக்கொண்டு பழைய ரெண்ட் பழைய கொடுத்த அந்த சட்டத்தில் போறாங்க. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நான் யாரையும் சாட இல்லை, யதார்த்தமாக சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் எங்களுடைய கடமைகள், இவைகளெல்லாம் எங்களுடைய பொறுப்புகள். நாங்கள் இவைகளை பற்றி எல்லாம் நாளைக்கு விசாரிக்கப்படுவோம், இவைகளை பற்றி எல்லாம் எல்லாம் நாளைக்கு எங்கள்கிட்ட கேட்பான். இப்ப இந்த நாட்டில் நாங்கள் வாமி நிறுவனம் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே யுத்தத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் பல பகுதிகளில் சிதறந்திருந்தார்கள், இவர்கள் ஒன்று செய்திருக்கிறாங்க, அவருடைய பழைய இடங்கள்ல போய் குடியேறுறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல போய் குடியேறத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, அதை பத்தியும் பேச வேண்டும். உதாரணமாக சல்லல்லாஹுடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லா சஹாபாக்களும் மதீனாவை சூழ இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் வந்து மதீனாவில் குடியேறிட்டாங்க. இப்ப மதீனாவில் குடியேறினா மதீனா முனவராவுடைய வளங்கள் போதாது இந்த எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பதற்கு. இரண்டாவது என்ன, ஆங்காங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக மன்னார் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் வந்து புத்தளத்தில் குடியேறி இருக்கிறாங்க, மன்னார் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் வந்து எங்க நிகம்புள்ள நீர்கொழும்புல குடியிருக்கிறாங்க சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க, அங்கிருக்கக்கூடிய வளங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். தண்ணி வளமாக இருக்கலாம், ஸ்கூல் வளமாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய நம்பர்ஸ் ஆக இருக்கலாம். இது இவைகளை பத்தி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. சொன்னாங்க ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு பிறகு ரிஹாலு ஹிஜ்ரத்துக்கும் ஃபீ ரிஹாலிக்கும், இதுக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் இல்ல, உங்களுடைய ஊருக்குள்ளேயே நீங்க ஹிஜ்ரத் செஞ்சுக்கோங்க. இதை பத்தி எல்லாம் இஸ்லாம் பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் மிக நீ ஆழமாக இஸ்லாம் கதைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிகளுடைய நிர்வாகிகள் அடிப்படையில் நான் உங்களுடன் சில விஷயங்களை மட்டும் கதைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தரப்பட்ட தலையங்கம் பள்ளிகளுடைய நிர்வாகிகளுடைய அவர்களுடைய ரோல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை
விடயம்தான். அதுக்கு பிறகு சமூகத்தை கட்டியெழுப்பதில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விடயத்தை நான் டச் பண்ணி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இதை முதலாவது விளங்கிக்குங்கோ. ஆரம்பத்தில் எங்களுடைய நிர்வாக அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அழகான வார்த்தை சொன்னார், இது தஷ்ரீஃப் அல்ல, இது ஒரு தக்லீஃப். இன்னமாக அத்தஷ்ரீஃப் அல்லது இது தக்லீஃப். இதை பத்தி நாளைக்கு நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். நாளைக்கு இதை பத்தி நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். இது அமானிதம், இது அமானிதம். இது பேர் போன்ற இடமல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளும் தஷ்ரீஃபாக மாறிவிட்டது. இது தஷ்ரீஃப் அல்ல, இது சிறப்பு பணி அல்ல, இது ஒரு பொறுப்பு பணி. இதை வெற்றி எனக்கு சிறப்படைய முடியாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் பணிக்கப்பட்டார்கள், நீங்க காதியாக இருங்கன்னு சொல்லி. காதியாக சொன்னாங்க, ஏலாது அடிப்பறிந்தாங்க. பிரச்சனை அடி வாங்க ஆயத்தம், பொறுப்படிக்க இயலாது. ஆனா அடி வாங்கினாங்க, அடிக்கப்பட்டார்கள், பொறுப்பெடுக்கல. ஆனால் காலிமார்களை உருவாக்கினார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர். இமாம் அபு யூசுப் சொல்லக்குள்ளே சொல்றது காவில் குமாத், காதிகளுக்கெல்லாம் பெரிய காதி. அவர் அந்த பொறுப்பை எடுக்க நிராகரித்தார். அந்த பொறுப்பை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் காதிகளை உருவாக்கி தருகிறேன், காதிகளை நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பொறுப்பெடுக்கிறதுக்கு பின் வாங்கினாங்க. எப்பவுமே இஸ்லாத்தில் உண்டிக்குது பொறுப்பு கேட்டு போறதல்ல. பொறுப்பு வந்தால் கண்ணியமா எடுத்து செய்வோம், பொறுப்பு கேட்டு போய் செய்வதல்ல. எனவே முதலாவது பொலிசி இஸ்லாத்தில் நாமினேஷன், எனக்கு தாங்க நம்பர் உண்டு, நான் இதுல நிக்க போறேன் என்று யாரு போவாங்களோ, அது அரசாங்கத்தில் போனாலும் சரி, அது பள்ளிக்கு போனாலும் சரி, அது மதரசாவில் போனாலும் சரி, முதலாவது விஷயம் எந்த தொழிலை நீங்க கேட்டு போறீங்களோ, எந்த பொறுப்பை நீங்க அலைஞ்சு போறீங்களோ, இந்த பொறுப்பு உங்களுக்கு சோதனையாக மாறும், சோதனையாக மாறும். ஒன்று இருக்குது, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்டு போனாங்க, கேட்டு போனாங்க. எப்ப? இந்த ஊர்ல யாருமே இல்லை, எங்களுடைய ஊர்ல யாருமே இல்லை, இதை நான் தான் செய்யணும், எனக்கு அல்லாஹ் ஒரு திறமையை தந்திருக்கிறான், இதை நான் செஞ்சா சரியா செய்வேன், என்னால இதை சரியாக செய்யலும் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் யாருன்ற எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்ற உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இன்னைக்கு சில ஆக்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு இதா சொல்றேன், எனக்கிட்ட ஒரு 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 வாலிப பிள்ளை வந்து சொல்லுது, எங்க ஊர் தலைவர் யார் தெரியுமா, எங்க ஊர் ரெஸ்ட் யார் தெரியுமா, என்கிட்ட யாரு சொல்ற, மூணு முறை கல்யாணம் முடித்து மூணு முறையும் தலாக் சொன்னவர். அந்த புள்ள சொல்லுது, ஒரு மனைவிக்கு வாழ்வு கொடுக்க தெரியாதவர் பள்ளிக்கு எப்படி எங்களுக்கு எப்படி வாழ்வு தருவார், மனைவிக்கு வாழ்வு கொடுக்க தெரியாதவர் எங்களுக்கு எப்படி வாழ்வு தருவார். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் யார், எனக்கு அல்லாஹ் என்ன வளத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன கெப்பாசிட்டியை தந்திருக்கிறான். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் எந்த என்னால என்ன சாதிக்கிறோம். இதுதான் நபியினுடைய அழகான வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே பார்ப்பாங்க, தகுதியான ஆளை கொண்டு அந்த தகுதியான வேலை வாங்கப்பட வேண்டும். உதாரணமாக ரெண்டு சம்பவம் சொல்றேன், சம்பவங்கள் சொன்னா சம்பவம் விளங்கும் உங்களுக்கு. பாங்கு சொல்றோம் பள்ளியில, பள்ளியில பாங்கு சொல்றோம். அன்பா சொல்றேன், பள்ளியில பள்ளியில சத்தம் வச்சுறாங்கன்னு தான் மாற்று மதத்தவங்க சொல்றாங்க, பள்ளிய கேட்காங்க. எங்க ஊர்ல இந்த பாஸ்மார் வந்துட்டு என்ன செய்வார்கள், எல்லாம் கல்வி மூடுவான். இப்ப தெரியுமா, அசருக்கு பள்ளியில பாங்கு சொல்லக்கூட, என்னப்ப வேலை முடிஞ்சா, இல்ல பள்ளிய கேட்கானவனே, அவனுக்கு பள்ளியுடைய சத்தம் எது பாங்கு ஒரு ஒரு அலைச்சலாக இருக்குது. பள்ளியினுடைய சத்தம், பள்ளியினுடைய பாங்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் பள்ளியில தொழுகைக்காக வேண்டி மக்களை எப்படி அழைக்கோணம் என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு மசாலா. இந்த மசாலா வந்த டைம்ல
ஆலோசனை மஷூரா அனுவல் ஜெனரல் மீட்டிங் பள்ளி வாயில் நடக்குது. ஒரு பிரச்சனை வந்தா ஊரை கூப்பிடுறீங்க, வாங்க பேசுவோம். எல்லாரும் பேசுறீங்க, ஆழ்ந்த சிந்தனையோடு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும். சுபஹானல்லாஹ், என்ன பிரச்சனை? தொழுகைக்கு மக்களை எப்படி அழைக்கிறது? யாரிடத்திலையும் பதில் இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்றாங்க, நெருப்பு மூட்டுவோம், கொடியேற்றுவோம், அல்லது இதை செய்வோம், அதை செய்வோம், பல வகையான வந்துச்சு. தானே எதுவுமே முடிவாகல, எல்லாரும் பேய்த்தாங்க வீட்டுக்கு. மனிதனுடைய கவலை எதுவாக இருக்குமோ அதுக்கு ஏற்ப அவனுக்கு கனவுகள் வரும். கனவை பத்தி இஸ்லாம் மிக ஆழமாக பேசியிருக்கிறது. நபித்துவ பணியில் நுபுவத்தினுடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி என்று சொல்லிய கனவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பத்தி மிக ஆழமான விளக்கங்கள் உலமாக்கள் இருக்கிறாங்க. கனவு ஒரு சஹாபி கனவு காண்கிறார். கனவு கண்டவர் யார் தெரியுமா? ஹதரத் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க தான் கனவை கண்டாங்க. என்ன கனவு? எப்படி கனவு காண்றாரு? ஒருத்தர் வாராரு, அவருடைய கையில் ஒரு பெல் நிற்குது. அவர் கேட்டார் கனவுல, இது எனக்கு வித்து போடுவாப்பா, நான் வாங்கிக் கொள்றேன். என்ன செய்ய போறாய்? உனக்கு என்ன திக்குது? மக்களை பள்ளிக்கு அழைப்பதற்காக வேண்டிய, மக்களை பள்ளிக்கு அழைப்பதற்கு. ராவு தூங்கினர் அந்த நோக்கத்தில் தான் கனவு வந்தார். இப்ப இவர் சொன்னார், இதுவான நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, இதை விட நல்லதுண்டு, இதை விட ஹைராவுண்டு சொன்னாங்க. என்ன? அவர் தான் பாங்க சொல்லி கொடுத்தார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 15 வார்த்தைகள் கொண்ட அசான சொல்லி கொடுத்தார் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு ரப்பேக்கு. இவர் தூக்கத்தில் இருந்தவர் இந்த கனவை கண்டதும் எழும்பினாரு, ஓடி போனார் நபியுடைய வீட்டுக்கு. கதவை தட்டி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், ஏன் இந்த கனவு இப்படித்தான் அமைந்தது? சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹ லருயா ஹக், இது ஒரு உண்மையான கனவு, இது ஒரு ஹக்கான கனவு, இதுக்கு பிறகு மக்களை நாங்கள் இப்படித்தான் அழைக்க வேண்டும். ஆனா இந்த கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடர்ஷிப்பை பயன்படுத்தினாங்க, தலைமைத்துவத்தை பயன்படுத்தினாங்க, நான் ஒரு தலைவர் என்றதை காட்டினாங்க. எப்படிப்பட்ட தலைவர்? கயாமத்து வரைக்கும் முன்னுதாரணமான தலைவர். அவர் சொன்னாரு, நீ தான் கனவை கண்டிருக்கிறாய், ஆனா இந்த கனவை பிலாலுக்கு சொல்லிக் கொடு. ஏன் காரணம்? ஃபஇன்னஹு அந்தா சௌதன் மின்க, உங்களை விடவும் பிலாலுடைய சத்தம் ரொம்ப அதிகமானது, ரொம்ப வேகமானது, காரமானது. இது மக்களிடத்தில் போய் சேர்ந்தால் அதிகமான மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, நீங்க சத்தம் வைப்பீங்க என்றிருந்தால் 10 பேருக்குத்தான் கேட்கும். எப்பயுமே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்க ஊர்ல நடந்திருந்தால், பாங்கு கண்ணவ ஒத்தர கண்டாரு, அவருக்கு அவரை மொஹாஜினாக்காம வேறொத்தர மொஹாஜினாக்கு எப்படிக்கும்? வேறொத்தர மொஹாஜினாக்கு எப்படிக்கும்? சில மக்கள் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அதை செஞ்சு கொண்டு போற சக்தி அவங்களுக்கு இருக்காது. வேறொத்தருக்கு தான் அந்த சக்தி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே சரியான வேலைக்கு சரியான ஆளத்தை பாவிப்பாங்க. பள்ளிக்கு நிர்வாகியா, பள்ளிக்கு நிர்வாகியா வரணுமா? இருக்கக்கூடியவங்க பாருங்க, நான் இந்த வேலைக்கு பொருத்தமானவனா? எங்கட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருத்தமானவங்க? இது எப்பயுமே பார்க்கவான தஷ்ரீஃபாக, இது ஒரு தக்மீல். எப்படி நோன்பு பிடிக்கிறது கடமையோ, தொழுகிறது கடமையோ, நோ ஹஜ் செய்யறது கடமையோ, இதை பத்தி எப்படி நாங்க விசாரிக்கப்படுவோமோ, இதை போல இதே போல இதை பற்றியும் அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிப்பான். இன்னும் கொண்டு சொல்றேன், இதுவும் பாங்கோடு சம்பந்தப்பட்டதுதான். முஸ்லீம்ல வர ரிவாயத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்க. ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய சாவி கையில, மக்காவுடைய நிர்வாகம் தந்த கையில, மக்காவுடைய ஆதிக்கம் தந்த கையில, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவுக்கு மேலேறி பாங்கு சொல்றாங்க. பிலால், எந்த பிலால் அன்றைக்கு அந்த பாங்கு சொன்னாரோ, பாங்க படிச்சாரோ, அதே பிலால் காபத்துல்லாவுக்கு மேலேறி பாங்கு சொல்றாரு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த மக்காவுடைய சில வாலிபர்கள் ஹதீஸ் தரதுக்கு 10 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பிலாலுடைய பாங்க கேட்டுக்கொண்டு கேட்டுட்டு அவன் அந்த பாங்கை பார்த்து பழிக்கிறாங்க. எப்படி பழிக்கிறாங்க? பாங்கை பார்த்து பழிக்கிறாங்க. என்ன பழிக்கிறாங்க?
இவர் பாண்டு சொல்ல அவருக்கு அவங்களும் பாண்டு சொல்றாங்க. அவங்க அரபிகள், அவங்களுக்கு தெரியும். ஆனா இவருடைய பாங்கு லில்லா, அவருடைய பாங்கு இஸ்திஹிசா, அதாவது பரிகாசம், பரிகாசமான பாங்கு. சல்லல்லாஹு சொல்லம் இந்த பத்து பேரும் சேர்ந்து சொல்ற பாங்க காது கொடுத்து கேட்டாங்க. அதுல ஒரு ஆளுடைய வாய்ஸ் நபிக்கு ரொம்ப விருப்பம், நல்ல வாய்ஸ். ஆனா இந்த பத்து பேரும் சொல்ற பாங்கு பாண்டல்ல, லில்லா இல்ல, முஸ்லீம்களும் அல்ல, முஸ்தஹ்ஸே இஸ்திஹ்ஸா செய்றாங்க, பரிகாசம் செய்றாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க ஒரு கூட்டத்தை அனுப்பினா அந்த பத்து பேரை கூட்டிடுவாங்க. பத்து பேரையும் ரவுண்ட் அப் பண்ணி இந்த பத்து பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து நடிக்கு முன்னால் நிறுத்தினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தராக நீங்க பாங்கு சொல்லுங்க. அவர் பாங்கு சொன்னாரு, அவருடைய பாங்கல்ல இரண்டாவதால், மூணாவதால், நாலாவதால், கடைசியாக பத்தாவதால் பாங்கு சொல்றாங்க. அவருடைய பேரு தான் அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, உன் சத்தம் இவ்வளவு அழகா இருக்குது, நான் உன்னை இந்த காபத்துல்லாவுடைய முஅஸ்ஸினாக மாத்துறேன், இந்த காபத்துல்லாவுடைய முஅஸ்ஸினாக மாற்றுகிறேன். ஹதீஸுடைய இமாம்கள் இதுக்கு வரவிலக்கணம் சொல்லக்குள்ள இந்த ஹதீஸுக்கு தலையங்கம் போட சொல்றாங்க, முஸ்தஹ்ஸி, அதாவது பரிகாசம் செய்தவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஸ்ஸினாக மாற்றினாங்க. என்னென்று சொன்னால், யாரை கொண்டு எந்த வேலை வாங்கப்பட வேண்டுமோ அவர்களை கொண்டுதான் இந்த வேலை வாங்கப்பட வேண்டும். அப்படி வாங்கப்படாவிட்டால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகுதி இல்லாதவர்களுக்கு. ஒரு மனிதர் வந்தார், வந்து கேட்கிற நபியை பார்த்து, யார் ரசூலல்லாஹ், கியாமத் எப்ப வரும், கியாமத் எப்ப வரும், யாருக்கும் தெரியாது. மல் மஸ்ஊலு அன்ஹா, அதாவது கேட்கப்படக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் ஒரே அளவு தான் இருக்கிறது, தெரியாது. எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. அமானிதத்தில் மோசடி நடக்குமோ அப்ப நீ கியாமத்தை எதிர்பாரு. அமானிதத்தில் எப்ப மோசடி நடக்குமோ அப்ப நீ கியாமத்தை எதிர்பாரு. அமானிதம் என்னவாப்பா? எங்க நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசியம் தான். ஊத்தீத்து ஜவாமி அல் கலிம், ஊத்தீத்து ஜவாமி அல் கலிம், இது நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆழமான ராசியம். என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு வரைவிலக்கணம் சொல்றதுக்கு 25-30-40 ஜுசுல கிதாப் எழுத வேண்டி வரும். அமானிதத்தில் மோசடி நடைபெற்றால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அமானிதம் என்ன? பொருள் மட்டுமல்ல, குழந்தை எனக்கு அமானிதம். ஒரு வாப்பா ஒரு குழந்தையினுடைய ஹக்குல மோசடி செய்வார் என்றிருந்தால் கியாமத்து நடக்கும். மனைவி அமானிதம், ஒரு மனைவிக்கு கணவன் அமானிதம், இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் அமானிதம், இந்த அறிவு அமானிதம், உங்களோட பணம் அமானிதம், உங்களுடைய ஆளுமை அமானிதம், அமானிதம்ன்றது மெட்டீரியல், பணம் மட்டுமல்ல, சல்லி மட்டுமல்ல. நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு மிம்பர்ல ரெஸ்டி போர்டால ஒரு இமாம குழந்தை தெரியுங்க, ஒரு இமாம குழந்தை எங்க தெரியுங்க, மிம்பர்ல தெரியுங்க, எதுக்கு? ரெண்டு விஷயத்துக்கு தெரியும். எத்தனை விஷயத்துக்கு? ரெண்டு விஷயத்துக்கு சொல்லுங்க. அது என்ன சொல்லு? ஒன்று ஹொத்துபாவதற்காக, மற்றது அந்த ஹொத்துபா உபதேசம் உண்டு தானே, வேற என்ன? ஒன்று ஹொத்துபா செய்வாரு, மக்கள் விழிச்சிருந்து கேட்டுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மக்கள் தூங்குவாங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு உம்மா ஒரு புள்ளையத்தான் தூக்கமாக்கேறும்,
ஒரு ஹஜ்ரத்துக்கு வேணும்டா ஆயிரம் பேரை ஒரே நேரத்தில் தூக்கமாக்கிடும். ஒரு ஹஜ்ரத்துக்கு ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் தூக்கமாக்கிடும். பள்ளியில ஃபேனும் வேலை செய்து மாஷா அல்லாஹ் நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கிறோம், உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, நல்ல புதிய ஆடை உடுத்திருக்கிறோம், நல்ல வாசை வாசனை எல்லாம் பூசிக்கிட்டு பள்ளிக்கு வந்தால் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இடம், கொஞ்சம் அமைதியா தூங்கி எழும்புவோம். இந்த தூக்கத்துக்கு யாரு காரணம்? யாரு காரணம் பேசுகிறே? ஹஜ்ரத் வாரத்துக்கு காரணம் யாரு? நிர்வாகம். இந்த இடத்துல ஹஜ்ரத் பேர் இல்ல, ஹஜ்ரத் ஏத்து நீங்க. இந்த இடத்துல ஹஜ்ரத் ஏற இல்ல, ஹஜ்ரத்தை நாங்க ஏத்தினோம். ஏற்றவன் குத்தவாளி. இது ஜும்மா மட்டுமல்ல, காலையில பள்ளியில வாசிருக்கிற தாலியமாக இருந்தாலும் சரி, காலையில பள்ளியில வாசிக்கிற தாலியமாக இருந்தாலும் சரி. ஜும்மா எத்தனை மணித்த சுங்கோபம்? ஜும்மா எத்தனை மணித்தியாலும்? 45 நிமிஷம். சரி, ஒரு மணி நேரம் மட்டுமே, ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம். அது ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் ஹியூமன் அவர்ஸ், ஆயிரம் ஹியூமன் அவர்ஸ். அப்படிதான் பார்ப்பாங்க. லண்டன்ல சொல்லுவாங்க, கனடால சொல்லுவாங்க, அமெரிக்கால சொல்லுவாங்க, வேலை செய்யறது அவர் பேசிக்கல தான். ஒரு அவருக்கு $20, ஒரு அவருக்கு $20. அங்க ஆயிரம் பேர் வந்திருந்தால் ஆயிரம் அவர்ஸ், ஹியூமன் அவர்ஸ், மனித நேரம். இந்த பள்ளிக்கு இந்த ரெஸ்ட் மிம்பர் ஏத்திக்கிறார், ஆளுடைய. இது யார் காரணம்? இவரை யார் சூஸ் பண்ணினது? இவர் தூக்கமாக்கவும் மேலும், இவரை மக்கள் பித்னாவுக்குள்ளாக்கவும் மேலும், இவரை கொண்டு சமூகத்தில் மாற்றம் உருவாகவும் மேலும், இதுக்கு காரணம் நிர்வாகிகள் தான். அமானிதத்தில் மோசடி நடைபெற்றால் கியாமத்தை எதிர்ப்பாரு. அந்த சஹாபி கேட்டாரு, அமானத்தில் மோசடி என்ன? சல்லியில மோசடி தெரியும், பணத்தில் மோசடி தெரியும், காணி பூமியில மோசடி தெரியும், அமானத்தில மோசடி என்ன? சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸ் ஸாஆ, தகுதி இல்லாதவனுடைய கையில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் நாங்கள் எல்லாரும் சென்று கியாமத்தை எதிர்பார்ப்போம். முதலாவது விடயம், நாங்கள் எங்களுடைய உள்ளம் சொல்லோடும் இந்த வேலைக்கு நான் பொறுப்பானவன் தான், இந்த வேலைக்கு நான் தகுதியானவன் தான். அஹ்லியா என்னிடத்தில் இதுக்கு தகுதி இருக்கணும், நான் இதை செய்ய என்னால ஆளுமை படைத்தவன் தான், என்னால் இது ஆள ஏழும். சுபஹானல்லாஹ். இந்த விடயத்தில் முதலாவது கடைசி, முதலாவது இஸ்தக்தி கல்பக், கல்பம் உங்களுடைய உள்ளத்தில் கையை வச்சு நீங்க கேளுங்க, நான் இதுக்கு தகுதியானவனா, இது என்னால செய்ய இயலுமா. இரண்டாவது மிக முக்கியமான விடயம், அமானிதம் பேன்றத்தோடே தூர நோக்கு சிந்தனை. இந்த பள்ளியால நாங்கள் என்ன நடப்போறோம், இந்த பள்ளியால என்ன உருவாகணும், நாங்கள் என்ன செஞ்சுட்டு மௌத்தாக போறோம். இன்னைக்கு நான் திட்டத்தில் மீட்பார்வை பத்திரிகை கூட ஒரு இன்டர்வியூ நான் சொன்னேன், எங்களுடைய முஸ்லீம் உம்மாவுடைய பள்ளி வாயில்களும் மதரசாக்களும் நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து பார்க்கிறது தெரியுமா, ஒரு கொங்கிரீட் பாலைவனம் உருவாக்கணும். என்ன உருவாகணும்? கொங்கிரீட் பாலைவனம், கட்டிடம் கட்டணும், கட்டிடம் கட்டணும். எந்த 135 மதரசாவில் எந்த சரி மதரசா காட்டுக்கு பார்ப்போம், எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் போதுமன்ற மதரசா. எந்த பள்ளிக்கு போனாலும் உங்களுக்கு எதுவும் வேலைக்குதா இல்லைன்ற மதரசா, இல்லைன்ற பள்ளி. எல்லாரும் சொல்றாங்க கட்டிடம் 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 தான், வேற எதுவும் இல்லை. காணி வாங்கணும் என்ற சிந்தனை கூட இல்லை. இன்றைக்கு இந்த பள்ளி இவ்வளவு இருக்குது, இதுக்கு மேல கட்டிடம் கட்டுவோம்ன்றத்தை விடவும் சொல்லும் இந்த நிர்வாகம் நாங்கள் ஒரு வேலை செய்வோம், ஒரு காணியை வாங்கி வச்சுட்டு போவோம், அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் அதில் உண்ட கட்டட்டும் என்று யோசிக்கிறதும் இல்லை. கட்டிடம்
இருக்குது? கட்டிடத்துள்ளுக்கு எங்க இருப்பணும்? மபுனா இருக்குது, மானா இல்ல. அந்த கட்டிடத்துள்ளுக்கு என்ன இருக்கணும்? அது இல்ல. ஒரு ஆளின் சொல்வார் அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஒரு புலவர், அவருடைய பாட்டில் கவிதையில சொல்றாரு, பள்ளி வாயில் எப்படி தெரியுமா, பள்ளி வாயில் எப்படி தெரியுமா? அவர் சொல்ற உதாரணம், ஜுவல்லரி வைக்கிற பாக்ஸ் மாதிரி. இது மாதிரி ஜுவல்லரி சப்ளைக்கு இது பாக்ஸ் இருக்குது, அது மாதிரிதான். எது பள்ளி வாயில் எதுக்கு பொறுமதி? ஜுவல்லரிக்கு பொறுமதியா, பள்ளிக்கு பொறுமதியா? அந்த ஜுவல்லரிக்கு பொறுமதியா, அந்த பாக்ஸுக்கு பொறுமதியா? பாக்ஸுக்கு பொறுமதி இல்ல. ஆனா பாக்ஸுக்கு நல்ல பேர், நல்ல கௌரவம். உள்ளுக்கு இருக்கக்கூடிய நகையை பாதுகாப்பது போல பாக்ஸ பாதுகாப்போம். நகையைத்தான் கொண்டு போய் சேஃப்ல வைக்கணும், நகையை மட்டும் வைக்க மாட்டோம், பாக்ஸோட சேர்த்து வைப்போம். அல்லாஹ் இக்பால் சொல்றாரு, ஆனால் பிலாலுடைய அசான்ல இருந்த அந்த அசர், அந்த அந்த தாக்கம் எங்க வைத்தது? இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, முஅஸ்ஸின் பாங்கு சொல்லிட்டு அவர் உது செய்ய போறாரு, அவர் உது செய்ய போறாரு. அந்த அசானால, அந்த பாங்கால மக்களுடைய உள்ளத்தில் தாக்கம் உருவாக மாட்டாது, தாக்கம் ஏற்பட மாட்டாது. அடிப்படையான விடியம் இது. பெரிய கட்டம் கட்டிட்டோம், ஆனா அதுக்குள்ள தந்தம் இல்ல, அதுக்குள்ள ஜுவல்லரி இல்ல. இந்த பொட்டிக்கு எந்த மதிப்பும் இல்ல, இந்த பொட்டிக்கு எந்த மதிப்பும் இல்ல. எனவே